Hi friends, this is VV Academy Learned Jyothi. So in the video, we will 11th new book la, history la vandu Marathiyar in the lesson pakla. So na important matter solren parunga. Mughalayargalin veelchiyil Marathiyar mukkiya pangu vagithanar. 18th nootrandin mathiyil Indiyavoda maiya pagudhiyila vandu Marathiya mannar Shivaji thalaimaiyilayum adhe nerathila Mughalaya aatchiyai vetrikku kondu vadhil vetri pettranar appdi kuduthirukanga. 18th nootrandil la da vandu idu flamai nadandirukku. Idu Marathiyar pathinadhu. அடுத்ததா தஞ்சாவூரில் வந்து நாயக்க மன்னரின் ஆட்சி முடிவடைந்ததுக்கு அப்புறமா மராத்திய தளபதி வெங்கோஜி அதாவது சிவாஜியோட ஒன்றுவிட்ட சகோதரன் சொல்லப்படுறாரு வெங்கோஜி இவர் வந்து தமிழகத்தில் மராத்திய ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில் அப்படின்னு பார்க்கும்போது சிவாஜி தலைமையிலையும் அதே நேரத்தில் வெங்கோஜி வந்து தமிழகத்திலையும் மராத்திய ஆட்சியை ஏற்படுத்தியிருக்காங்க தஞ்சாவூரில் 1674 ஆண்டு தொடங்கிய மராத்தியரோட ஆட்சி வந்து 1832 வரைக்கும் நடைபெற்றது இரண்டாவது சரபோஜி மன்னர் மரணம் வரைக்கும் இது நீடித்ததுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மராத்தியர்களோட கடைசி அரசர் ஆண்டது யார் ஆண்டதுன்னு கேட்டால் இரண்டாவது சரபோஜி மன்னர் ஸோ இவங்களோட ஆட்சி வந்து 1674 1832 வரைக்கும் நடந்திருக்குது மராத்தியரின் எழுச்சிக்கான காரணங்கள்னு கொடுத்துருக்காங்க மராத்தியர் வந்து வாழ்ந்த குறுகலான நிலப்பகுதி வந்து கொங்கணம் என்று அழைக்கப்பட்டது பாமினி சுல்தான்களின் கீழ் செயல்பட்ட மராத்தியர் வந்து சிவாஜி காலத்தில் எழுச்சி பெற்றாங்க கொடுத்துருக்காங்க அப்போ பாமினிகள் கிட்ட இவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க வலிமை மிகுந்த காலாட்படையும் ஆபத்தான ஆயுதங்களையும் கொண்டிருந்த முகலாய இராணுவத்தோட நேரடியாக மோதுவதை மராத்தியர் தவிர்த்தனு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக அவங்க கண்டுபிடிச்ச டெக்னிக் தான் வந்து கொரில்லா தாக்குதல் முறை இதை வந்து மேக்ஸிமம் இரவு நேரங்களில் தான் செய்வாங்க திடீரென மின்னல் வேகத்தில் தாக்குதலை திட்டமிடுவாங்க இது நடத்துலையும் அவங்க வந்து திரும்ப கொண்டிருந்தாங்க ஸோ மராத்தியர்கள்னாலே அதாவது சிவாஜி குரூப்ஸ் அப்படின்னாலே வந்து கொரில்லா தாக்குதல் முறை தான் இவங்க கடைபிடிச்சாங்க அதுக்கப்புறமா மேலதிகாரியின் உத்தரவுக்கு காத்திருக்காமல் போர் சூழல் கருத்தில் கொண்டு வழிமுறைகளை மாற்றி செயல்படுத்தும் திறனையும் அவர் செயல்படுத்தினார்கள் அப்படின்ட்டுருக்காங்க அதாவது தனக்கு ஒரு தலைவன் வேணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எந்த நேரத்தில் எப்படி செயல்படணும் திடீர்னு அந்த மாதிரி செயல்பட்டு அவங்களோட திறமையை காட்டுற மாதிரி இருந்தாங்க பக்தி இயக்கமும் அதன் தாக்கமும் இதில் வந்து பக்தி இயக்கம் பரவியதன் மூலமாக வந்து மராத்தியரிடம் ஒற்றுமை உணர்வும் மேலோங்கியது துக்காராம் ராமதாஸ் ஏகநாதர் ஆகியோர் வந்து பக்தி இயக்கத்தோட முன்னாடிகளாக திகழ்ந்தார்கள் ஸோ இப்போ மராத்தியர் காலத்தில் தான் வந்து பக்தி இயக்கமும் வந்திருக்குது பார்த்துக்கோங்க மராத்திய அதாவது மத எழுச்சி என்பது பிராமண சமயமாக சார்ந்ததாக இல்லை அமைப்புகள் சடங்குகள் வகுப்பு வேறுபாடுகள் ஆகியவற்றுக்கு எதிரான தனது போராட்டத்தை பொறுத்த அளவில் வழக்கத்தில் உள்ள கொள்கைக்கு மாறானதாக அது அமைந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பிராமண சமுதாயம் அப்போ இல்லை அதே மாதிரி துறவிகள் பெரும்பாலும் பிராமண வகுப்பை சாராமல் சமூகத்தின் அடிநிலையை சார்ந்தவர்களாகவே இருந்தாங்க அப்படின்னு நீதிபதி ராணடே அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ பிராமண சமுதாயத்துக்கு அவ்வளவா அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அதுதான் பிற காரணங்கள் இதில் வந்து தக்காண பகுதியில் சிதற கிடந்த மராத்தியரை தனது தலைமையின் கீழ் ஒன்று திரட்டி சிவாஜி வந்து ஒரு வலுவான அரசை நிறுவினார் அந்த அரசுக்கு வந்து ராய்கர் வந்து தலைநகரமாக விளங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தக்காண பகுதினா நம்ம சைடு தான் தக்காண பகுதியில் சிதறி கிடந்த அதாவது அங்கங்கே இருக்கிற மராத்தியர்களெல்லாம் ஒன்று கூட்டி அவங்கள வந்து ஒரு வலுவான அரசாக வந்து நிறுவனார் சிவாஜி அவங்களோட தலைநகராக வந்து ராய்கர் இருந்தது அடுத்ததாக சிவாஜி பற்றி கொடுத்துருக்காங்க சிவாஜி வந்து ஜுன்னார் என்ற இடத்திற்கு அருகே ஷிவ்னர் என்ற பகுதியில் ஷாஜி போன்ஸ்லே அப்படிங்கிறவருக்கும் ஜூஜூபாய் அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து மகனாக வந்து சிவாஜி பிறந்தார் தாய் வழியில் வந்து தேவகிரியை ஆண்ட யாதவ மன்னர்களின் வழித்தோன்றலாகவும் தந்தை வழியை பார்க்கும்போது மேவாரின் சிசோடியாக்களின் வழித்தோன்றலாகவும் ஷாஜி போன்ஸ்லே விளங்கினார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஓல்டு புக்லேயே இந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க தாய் வழியில் தந்தை வழியிலையும் எதை மாதிரி அப்படின்ட்டு அடுத்ததாக அபிசீனிய அமைச்சராகவும் முன்னாள் அடிமையாகவும் இருந்த மாலிக் அம்பர் என்பவரின் கீழ் வந்து ஷாஜி போன்ஸ்லே சேவை புரிந்தார் அதாவது சிவாஜியோட அப்பா வந்து ஷாஜி போன்ஸ்லே இவர் வந்து அபிசீனிய அமைச்சராகவும் முன்னாள் அடிமையாகவும் இருந்த மாலிக் அம்பர் அப்படிங்கிறவர் கீழே வந்து இவர் வேலை பார்த்துருக்காரு முகலாயர்களால் இணைக்கப்பட்ட பிறகு பீஜப்பூர் சுல்தானிடம் தன் பணியை தொடர்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது மாலிக் அம்பர் அவங்க வந்து என்னவாக இருந்திருக்காங்கன்னா முன்னாள் அடிமையாகவும் இருந்திருக்காங்க அபிசீனி அமைச்சராகவும் இருந்திருக்காங்க இந்த மாலிக் அம்பர் மறைஞ்சதுக்கு அப்புறமா அரசியல் ஈடுபட்ட ஷாஜி போன்ஸ்லே அதாவது சிவாஜியோட அப்பா வந்து அகமது நகர் முகலாயர்களால் இணைக்கப்பட்ட பிறகு பீஜப்பூர் சுல்தான்கிட்ட அவர் வந்து தன்னோட பணியை வந்து தொடர்ந்தார் அடுத்ததாக ஜாகீர்தாரரான தாதாஜி கொண்டதேவ் என்பவரின் பராமரிப்பில் சிவாஜியும் அவரது தாயும் விடப்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து இராணுவம் மற்றும் நிர்வாக சேவைகளுக்கான அங்கீகாரமாக வழங்கப்பட்ட நிலம்தான் ஜாகீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிலத்தோட பேரை வந்து ஜாகீர் அப்படின்னு வச்சுருக்காங்க
துறவி ராம்தாஸ் அவர்களை சிவாஜி தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். ஸோ சிவாஜியோட குரு யாருன்னு கேட்டால் துறவி ராம்தாஸ். இராணுவ வெற்றிகள்னு கொடுத்துருக்காங்க. சிவாஜி வந்து தன்னோட 19வது வயசில் வந்து இராணுவத்தில் ஈடுபடுவார். அதுக்கப்புறமா 1646 தோர்னா அப்படின்ற கோட்டையை வந்து கைப்பற்றுவார் சுல்தான்கள் கிட்டேருந்து. அதுக்கப்புறமா ராய்கர் கோட்டையையும் கைப்பற்றி மீண்டும் முழுமையாக அதனை கட்டி முடித்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது 1646 தோர்னா கோட்டையையும், அதுக்கப்புறமா தோர்னாவிலிருந்து தள்ளி இருக்கிற ராய்கர் கோட்டையையும் கைப்பற்றியிருப்பார் சிவாஜி. அடுத்ததான் 1647 தாதாஜி கொண்டதேவ், அதாவது சிவாஜியோட பராமரிப்பாளர் இருக்கார் இல்லையா, அவர் இறந்ததுக்கு அப்புறமா தனதோட தந்தையோட நிலம் அதாவது ஜாகீர் அந்த நிலத்தை வந்து நிர்வகிக்கும் பொறுப்பை வந்து சிவாஜி ஏற்றுக்கொள்வார். பீஜப்பூர் சுல்தான் வந்து சிவாஜியோட தந்தையை வந்து சிறுமைப்படுத்தி சிறையில் அடைத்தார். தக்காணத்தின் முகலாய அரசு பிரதிநிதியாக இருந்த இளவரசர் மூராத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியவர் முகலாய சேவையில் விருப்பம் தெரிவித்தார். ஸோ 1649 சில நிபந்தனைகளோட அடிப்படையில் பீஜப்பூர் சுல்தான் ஷாஜியை விடுதலை செய்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அப்பா வந்து சிறைப்பிடிச்சு போயிருப்பாங்க. அப்போது நான் வந்து முகலாயர்களுக்காக நான் வந்து அவங்களுக்கு சேவை புரிகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி 1649 ஷாஜியை விடுதலை செய்வாங்க. அதுக்கப்புறமா சிவாஜி வந்து சதாரா மாவட்டத்தில் ஜாவ்லி அப்படின்ற இடத்தையும் கைப்பற்றிருப்பார். அவரோட வெற்றியால் அவர் மராத்தியரின் மத்தியில் பிரபலமடைந்தார். ஸோ அப்போ எந்த இடத்த வெற்றி பெற்றதுனால அவர் வந்து மராத்தியர் மத்தியில் பிரபலமடைந்தார் அப்படின்னு சிவாஜியை பற்றி கேட்டால் சதாரா மாவட்டத்தில் உள்ள ஜாவ்லி அப்படின்ற இடத்தை, ஜாவ்லி என்ற இடத்திற்கு மேற்கே 2 மைல் தொலைவில் வந்து பிரதாப்கர் என்ற புதிய கோட்டையும் அவர் கட்டியிருக்காரு சிவாஜி. அடுத்ததாக பீஜப்பூருக்கு எதிரான மோதல். இதில் வந்து 1657 பீடார் கல்யாணி பரிந்தர் ஆகியவற்றை ஔரங்கசீப் வந்து கைப்பற்றினார். எனவே பீஜப்பூர் சுல்தானும் சிவாஜியும் ஔரங்கசீப்புடன் சமரசம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அதாவது சிவாஜியோட இதுவே ஆப்போசிட் யார் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஔரங்கசீப் தான் வருவார். அவர் வந்து 1657 வராரு. இவர் என்ன பண்ணுவார்னா சிவாஜிக்கு சொந்தமான இடங்களையும் அதே நேரத்தில் பீஜப்பூர் சுல்தானுக்கு சொந்தமான இடங்களையும் சிலது கைப்பற்றுவார். அதனால் சிவாஜியும் சரி பீஜப்பூர் சுல்தானும் சரி ஔரங்கசீப் கிட்ட அடிபணிஞ்சு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஔரங்கசீப் ஆட்சியை கைப்பற்றி டெல்லிக்கு வந்தார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட சிவாஜி வந்து வடக்கு கொங்கணம் மீது போர் தொடுத்து கல்யாண் பிவாண்டி மாகுலி கோட்டைகளை கைப்பற்றினார். ஸோ அவர் அங்கேருந்து வந்து இங்கே பண்ணும்போது சிவாஜி என்ன பண்ணுவார்னா வடக்கு சைடில் இருக்கிற கொங்கணம் மீது போர் தொடுத்து கல்யாண் பிவாண்டி மாகுலி இந்த கோட்டைகளெல்லாம் கைப்பற்றுவார். அதுக்கப்புறமா சிவாஜி மற்றும் அப்சல்கான், அதாவது இந்த இதெல்லாம் அதாவது சிவாஜி தனக்கு எதிராக ஆகிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஔரங்கசீப் வந்து சிவாஜியை வந்து தோற்கடிக்கிறதுக்காக அப்சல்கானை வந்து முதல்ல அனுப்புவார். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அப்சல்கான் வந்து மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூழ்நிலைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சிவாஜியை வந்து மலை எலி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டால் அது வந்து அப்சல்கான். இந்த போர் சுமார் 1 ஆண்டு காலம் நீடித்தது. ஆனாலும் எந்த பகுதியையும் வெல்ல முடியவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அப்சல்கானுக்கும் சிவாஜிக்கும் நடுவே ஏற்பட்ட போர் வந்து 1 ஆண்டு காலம் நீடித்திருக்குது. அதில் சிவாஜி தான் வந்து வென்றிருப்பார், அப்சல்கான் தோத்துருவார். அதுதான் சிவாஜி மற்றும் முகலாயர் பற்றி கொடுத்துருக்காங்க. 1658 ஜூலை மாதம் ஔரங்கசீப் மாமன்னராக அரியணை ஏறினார். சிவாஜியை அடக்குவதை வந்து முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தார். ஸோ அதுக்காக 1660 வந்து ஜெய்ஷ்டகான் அப்படின்ற தக்காணத்தோட ஆளுநராக நியமிக்கப்பட்டார். சிவாஜி வந்து ஒரு தைரியமான திட்டத்தை வகுத்தார். அதாவது ஒரு இரவு நேரத்தில் பூனாவுக்கும் 400 படை வீரர்களுடன் திருமண கோலத்தில் போய் ஜெய்ஷ்டகானோட வீட்டை வந்து தாக்குதல் பண்ணுவார். 1663 டிசம்பர் மாதம் ஔரங்கசீப் வந்து ஜெய்ஷ்டகானை தக்காணத்திலிருந்து திரும்ப அழைத்து கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அப்சல்கான் அனுப்பினார், அவர் வந்து தோத்துட்டார் இல்லையா சிவாஜி கிட்ட. நெக்ஸ்ட்டாக வந்து இவரை வந்து அனுப்பியிருப்பார், அதாவது ஜெய்ஷ்டகானை வந்து அனுப்பியிருப்பார். யாருன்னு பார்த்தா ஔரங்கசீப். எதுக்காக அப்படின்னா சிவாஜியை அழிக்கிறதுக்காக. ஆனால் சிவாஜி வந்து ஒரு முடிவெடுத்து 400 படை வீரர்களோட திருமண கோலத்தில் அதாவது திருமண குழுவினர் போல் வேடமிட்டு ஜெய்ஷ்டகான் இல்லத்தோடு வந்து தாக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து 1663 ஒன்னாலையுமே வந்து சிவாஜியை ஜெயிக்க முடியலையா அப்படின்ட்டு ஜெய்ஷ்டகானை திரும்பவும் ஔரங்கசீப் வந்து அழைச்சிக்குவார். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் வந்து தோத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்சல்கான், அடுத்ததாக ஜெய்ஷ்டகான். அடுத்ததாக சிவாஜி மற்றும் ஜெய்சிங் பற்றி கொடுத்துருக்காங்க.
ரஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங் தலைமையில் ஒரு இராணுவத்தை அவுரங்கசீப் அனுப்பினார். அதாவது மூணாவது ஒரு ஆளையும் அனுப்புகிறாரு. சிவாஜி வந்து சிவாஜியை எதிர்க்கிறதுக்காக அவுரங்கசீப் ஜெய்சிங் அப்படிங்கிறவரை அனுப்புகிறாரு. அப்பொழுது இளவரசர் மூவாசம், அதாவது முதலாம் பகதூஷா என அழைக்கப்பட்டவர், இவர் வந்து தக்காணத்தோட ஆளுநராக பதவி வகித்தார். ஜெய்சிங் வந்து விரிவான திட்டத்தை வகுத்திருந்தார். ஜெய்சிங் என்ன பண்ணார்னா, ராய்கர் கோட்டையை அச்சுறுத்தலுக்கு உள்ளானது, அதாவது ராய்கர் கோட்டையில் இருக்கிறது வந்து சிவாஜி, ராய்கர் கோட்டைக்கு வந்து இவர் வந்து ஒரு அச்சுறுத்தல் கொடுப்பாது. அதாவது 1665 ஜூன் மாதம் புரந்தர் கோட்டையை படைகள் சுற்றி வளைத்தன. சிவாஜியின் தீரமான வீரதீர தற்காப்பு பலன் தரவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை உணர்ந்த சிவாஜி வந்து ஒரு ஒப்பந்தம் போடலாம், ஒரு பேச்சுவார்த்தை பண்ணலாம் அப்படின்றதுனால 1665 ஜூன் 11 புரந்தர் உடன்படிக்கையை வந்து செஞ்சுக்குவாங்க. இந்த புரந்தர் உடன்படிக்கை யாருக்கும் இடையில நடைபெற்று பார்த்தா ஜெய்சிங்குக்கும் சிவாஜிக்கும் இடையில நடைபெற்றது. ஸோ இயர் வந்து 1665 ஜூன் 11. ஸோ என்னன்ற மாதிரி இது பண்ணியிருப்பாங்கன்னா, நான் வந்து ஒரு மன்சப்தாரராக செயல்படுறேன் சிவாஜி வந்து சொல்லியிருப்பார். செயல்பட்டு பீஜப்பூரை கைப்பற்ற முகலாயருக்கு உதவ ஒப்புக்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புரந்தர் நடவடிக்கையை பற்றி உங்கள் ஓல்டு புக்லேயும் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஆக்ரா பயணம் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது முகலாய அரசவையை பார்வையிடுமாறு சிவாஜியை வந்து ஜெய்சிங் வந்து அழைச்சிருப்பார். ஏன்னா அவர் வந்து ரெண்டு பேரும் இது ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க இல்லையா, ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒப்பந்தம் போட்டதுனால ஜெய்சிங் வந்து தன்னோட அரசவைக்கு அழைச்சிருப்பார். அது நிமித்தமாக 1666 வந்து மே மாதம் சிவாஜியும் அவரது மகன் ஷாம்பாஜியும் வந்து ஆக்ராவுக்கு வருவாங்க. ஆனால் அவங்க வந்து அவமரியாதைப்படுத்தப்படுவாங்க, சிறுமைப்படுத்தப்பட்டு சிறையில் வந்து சிவாஜியை அடைப்பார். இருந்தாலும் அவர் அங்கேருந்து தப்பிச்சிருவார். ஸோ யார்கிட்ட இருந்து பார்க்கும்போது ஜெய்சிங் கிட்ட இருந்து. அடுத்ததான் 1666 முதல் சிவாஜி வந்து தீவிர போர்க்கொள்கையை வந்து கடைபிடிப்பார். ஏன்னா நம்மளை வந்து இப்படி கூப்பிட்டு அவமானப்படுத்திட்டாங்க, நம்ம வந்து நிறைய இடங்களை இழந்துட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரு தீவிர கொள்கையை கடைபிடிப்பார். அதாவது முகலாயருக்கு சிவாஜியை சமாளிக்க முடியவில்லை. ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து அவரோட போர்த்தீரங்கள்லாம் காட்டுவார். ராஜா ஜஸ்வந்த் சிங் சிவாஜியுடன் நட்பு பாராட்டினார். மன்சப்தார் 5000 என்ற படிநிலையில் ஷாம்பாஜி நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் முகலாயருடன் மோதல். இதில் வந்து 1670 மேற்கு கடற்கரையோரத்தின் முக்கிய துறைமுகமான சூரத்தை மீண்டும் அவர் கைப்பற்றினார். அதாவது சிவாஜி கிட்டேருந்து பிடுங்கியிருப்பார் அந்த ஜெய்சிங் வந்து இந்த சூரத்துன்ற இடத்த. அதனால் 1670 மீண்டும் போரிட்டு சூரத்தை வந்து கைப்பற்றிக்குவார் சிவாஜி. 1672 வந்து சூரத்திலிருந்து சவுத் எனப்படும் 1/4 வருமானத்தை வருடாந்திர கப்பமாக மராத்தியர் பெற்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியம். எப்போ வந்து சூரத்திலேருந்து சவுத்து இது போடப்பட்டது, வரி போடப்பட்டதுன்னு கேட்டால் 1672. அடுத்ததான் அரியணை ஏறுதல். 1674 ஜூன் 6 வந்து சிவாஜி வந்து ராய்கர் கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறினார். ஸோ சூரத்தை மீண்டும் இது பண்ணிட்டாரு. அப்புறம் சவுத் வரி வேற போட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால சிவாஜி நம்ம நிறைய இடத்துல ஜெயிச்சிட்டோம், அவர் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுப்பார். அதனால 1674 ஜூன் 6 வந்து ராய்கர் கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறுவார். அதோட சத்ரபதி, அதாவது சுப்ரீம் கிங் அப்படின்ற பட்டத்தையும் தனக்கு தானே அவர் சூட்டிக்குவார். அடுத்ததாக தக்கான போர் முயற்சிகள் கொடுத்துருக்காங்க. 1676 தெற்கு பகுதியில் சிவாஜி தனது வெற்றியை துவங்கினார். அதாவது கோல்கண்டா சுல்தானுடன் ரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இதற்கு கைமாறாக சிவாஜி பல பகுதிகளை தருவதாக உறுதியளித்தார். இதுதான் வந்து தக்கான போர் முயற்சிகள். அடுத்ததாக சகோதர உறவிலான வெங்கோஜியை அல்லது ஈகோஜின்னு சொல்கிறாங்க, இவர் வந்து தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு செயல்பட வச்சார் சிவாஜி. அடுத்ததாக கர்நாடக முற்றுகை முயற்சிகள் சிவாஜிக்கு பெருமையும் புகழையும் தேடி கொடுத்தனன்னு கொடுத்துருக்காங்க. புதிதாக கைப்பற்றிய செஞ்சி வந்து அவருக்கு பிறகு பொறுப்பேற்றவர்களுக்கு 2 பாதுகாப்பு அரணாக விளங்கியது. அப்போ மராத்தியர்களுக்கு 2 பாதுகாப்பு அரணாக விளங்கியது எதுன்னு கேட்டால் செஞ்சி. அதுக்கப்புறமா கர்நாடக முற்றுகை தான் வந்து சிவாஜிக்கு பெருமையும் புகழையும் தேடித்தந்தது. சிவாஜியோட கடைசி நாட்கள் கொடுத்துருக்காங்க. சிவாஜியோட கடைசி நாட்கள் வந்து மகிழ்ச்சியானவையாக இல்லை. ஏன்னு பார்க்கும்போது அவரோட மூத்த மகன் ஷாம்பாஜி, இவர் வந்து அவங்க அப்பாவை கைவிட்டுட்டு முகலாய முகாமில் போய் இணைஞ்சிருவார். ஷாம்பாஜி திரும்பிய போது அவுரங்கசீப்பால் சிறைப்பிடிக்கப்பட்டு பன்காலா கோட்டைக்கு வந்து அனுப்பப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சிவாஜி வந்து தனது 53வது வயது, அதாவது 1680 காலமாயிடுவார்.
அவர் காலமாகும்போது அவர் கையில் இருந்த இடங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலைகள், கல்யாண் மற்றும் கோவா இடையேயான கொங்கண பகுதி இதெல்லாமே இந்த சிவாஜியின் கீழ் இருந்தது. அதுக்கப்புறமா தெற்கில் பெல்காம் தொடங்கி துங்கபத்ரை நதிக்கரை வரைக்கும் கர்நாடகாவை உள்ளடக்கிய பகுதிகள் இது எல்லாமே வந்து சிவாஜியோட கட்டுப்பாட்டில் இருந்தது. அதுதான் சிவாஜிக்கு பிறகு மராத்தியர்களோட நிலை தான் இது. சிவாஜி மறைந்து ஓராண்டுக்கு அப்புறமா மூத்த மகன் ஷாம்பாஜி இவர் வந்து மராத்திய இராணுவத்திற்கு தலைமை ஏற்று முகலாய பகுதிக்குள் நுழைந்து பெராரில் பகதூர்பூரை கைப்பற்றி அங்கிருந்த சொத்துக்களை கைப்பற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவுரங்கசீப் வந்து சும்மா விடுவாரா? அவர் வந்து மேவாரை சேர்ந்த ரஜபுத்திரர்களுடன் சமரசம் மேற்கொண்டு தக்காண பகுதிக்குள் படைகளை வழிநடத்தி சென்றார். 1686 வந்து பீஜப்பூரும் 1687 வந்து கோல்கொண்டாவும் வெல்லப்பட்டன. யாரால அப்படின்னு பார்க்கும்போது அவுரங்கசீப்பால். 1689 முகலாய படை வந்து சாம்பாஜியை வந்து சிறைப்பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா சாம்பாஜியை வந்து கொன்னுருவாங்க. சாம்பாஜியோட மறைவுக்கு அப்புறமா வந்து அவரோட இளவல் அதாவது தம்பி வந்து ராஜாராம் இவர் வந்து இது எடுப்பார். அவர் வந்து ஆட்சி பொறுப்பேற்பார். அதுக்கப்புறமா அவரும் வந்து 1700 வந்து மரணம் அடைஞ்சிருவார். ராஜாராமோட மனைவி வந்து தாராபாய் இவங்க வந்து தன்னோட கை குழந்தைய வச்சுருப்பாங்க. கை குழந்தையால் ஆள முடியாதுன்றதுனால இவங்க வந்து அந்த அரசாங்கத்தை நடத்திட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா 1707 வந்து அவுரங்கசீப் மறைஞ்சிடுவார். அவுரங்கசீப் இறந்ததுக்கப்புறமா சாம்பாஜியின் மகன் ஷாகு வந்து விடுதலையாகி மராத்திரியின் அரையணையை அலங்கரித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக தாராபாய் இதை எதிர்த்தார். ஏன்னா தன்னோட மகன் வந்து அரியணை ஏறாமல் ஷாகு வந்து ஏறிக்காரு அப்படின்ற காரணத்துக்காக தாராபாய் வந்து இதை எதிர்ப்பாங்க. அடுத்ததாக இதுக்காக உள்நாட்டு கழகம் ஒன்று வெடிக்கும். அதில் ஷாகு வந்து வெற்றி பெறுவார். திரும்பவும் அவர் வந்து 1708 வந்து அரியணையில் அமர்வார். அரியணையில் அமைந்த ஷாகு வந்து பாலாஜி விஸ்வநாத் அப்படிங்கிறவர் வந்து ஆதரவு கொடுப்பார். அதனால் பாலாஜி விஸ்வநாத்தை பேஷ்வாவாக அறிவிப்பார் ஷாகு. எப்போன்னா 1713. அடுத்ததாக கோல்காபூரை தலைநகராக கொண்டு தாராபாய் ஒரு மாற்று அரசாங்கத்தை நடத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து இரண்டாம் ஷாஜி இவர் வந்து 1839 அரசராக பிரிட்டிஷ் அரசால் பதவியில் அமர்த்தப்பட்டார். இவருக்கு அப்புறமா ஆள்வதற்கு ஒருவரும் இல்லாத நிலையில் இரண்டாம் ஷாஜி 1848 மரணமடைந்தார். ஸோ இரண்டாம் ஷாஜி வரைக்கும் தான் வந்து சிவாஜியோட இது அரசாங்கம் ஃபுல்லாமே நடந்திருக்கும். இரண்டாம் ஷாஜியோட முடிஞ்சிடும். அடுத்ததாக சிவாஜி ஆட்சியில் மராத்திய நிர்வாகம் பற்றி பார்க்கலாம். மத்திய அரசு அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டப்பிரதான் அப்படின்னு அழைக்கப்படுற 8 பேர் கொண்ட ஒரு அமைச்சர்கள் சபையை வச்சுருப்பார். இவங்க எல்லாமே வந்து அரசருக்கு ஆலோசனை சொல்கிறதுக்காக இருப்பாங்க. அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. முக்கிய பிரதான் அல்லது பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி இவர் வந்து நாட்டோட பொதுநலனை பார்த்துக்குவார். அமத்யா அப்படிங்கிற வந்து நிதியமைச்சராக இருப்பார். வாக்கியநாவிஸ் அல்லது மந்திரி அப்படிங்கிறவங்க வந்து நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆவணங்கள் வடிவில் பராமரித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சுமந்த் மற்றும் டாபீர் அல்லது வெளியுறவுச் செயலர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த என்னென்ன பதவி அதுக்குண்டான பெயர்கள் என்ன அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சச்சிவ் அல்லது கருணாவிஸ் அல்லது உள்துறை செயலர் அப்படின்னு, அதாவது உள்துறை செயலர் அப்படிங்கிறவர் சச்சிவ் கருணாவிஸ் இப்படின்ற மாதிரிலாம் அழைக்கப்படுறாரு. இவர் வந்து கடித போக்குவரத்தையும் அடுத்ததாக பர்கானாக்களின் கணக்குகளையும் வந்து சரிபார்த்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பண்டிட் ராவ் அல்லது தனத்யாக்ஷா இவங்க அல்லது சதர் அல்லது முதாசிப் அல்லது மதத்தலைவர். ஸோ மதத்தலைவர்னாலே இவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். மதத்தை பற்றின விஷயங்களில் இவங்க ஈடுபடுவாங்க. சமூக சட்டத்திட்டங்கள் மற்றும் பொது ஒழுக்க நடைமுறைகளை நெறிப்படுத்துவதற்கு அவர் நீதிபதியாக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாருனா பண்டிட் ராவ். ஸோ இதில் வந்து ஒரு பதவிக்கே நிறைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே முக்கியம்தான், பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நியாயாதீஸ் அல்லது தலைமை நீதிபதி குடிமை மற்றும் இராணுவ நீதிக்கு பொறுப்பேற்றிருந்தார். அடுத்ததான் சாரி நௌபத் அல்லது தலைமை தளபதி இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கிறவராக இருந்தார். நியாயாதீஸ் மற்றும் பண்டிட் ராவ் தவிர அமைச்சர்கள் அனைவரும் வந்து இராணுவத்தை வழிநடத்துவதற்கு தலைமை ஏற்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பல அமைச்சர்களின் கீழ் வந்து 18 அரசு துறைகள் இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மாகாண அரசு பற்றி கொடுத்துருக்காங்க. நிர்வாக வசதிக்காக சிவாஜி வந்து தன்னோட அரசை 4 மாகாணங்களை பிரிச்சிருந்தார். அந்த ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் ஒரு வைஸ்ராயை வந்து நியமிச்சிருந்தார், அதாவது அரச பிரதிநிதியை.
மாகாணங்கள் வந்து பிராந்த் எனப்படும் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஜாகிர் அப்படின்றது நிலம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஜாகிர் வழங்கும் நடைமுறை ஒழிக்கப்பட்டு அனைத்து அதிகாரிகளுக்கும் வந்து ரொக்கமாக பணம் வழங்கப்பட்டது. அதாவது இப்போ கொடுக்குறாங்க இல்லையா சேலரி, அதுதான் சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து நிலமாக வழங்கினாங்க, அந்த முறையை ஒழிச்சிட்டு பணமாகவே கொடுக்கலாம், அதான் ரொக்கமாகனா பணமாகவே கொடுக்கலாம் அப்படின்ற முறையை கொண்டு வந்தாங்க. பிராந்தியத்தின் செயல்பாடுகளுக்கான மையமாக கோட்டை அமைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. பாரம்பரியப்படி கிராமம் என்பது நிர்வாக நடைமுறையின் கடைசி அலகாக இருந்தது. அப்போ நிர்வாக நடைமுறையின் கடைசி அலகு வந்து கிராமம். ஸோ வருவாய் நிர்வாக அமைப்புலேருந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.